Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல உங்க ஃபேஸை ரொம்ப ஈஸியா பிரைட்டன் பண்றதுக்கு அதே மாதிரி உங்க ஃபேஸை கிளிசரின் க்ளோவா மாத்துறதுக்கு எப்படி ஒரு ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்காக நான் குலாபிரோட ரோஸ் கிளென்சிங் வாட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் கிளென்சிங்க்கு வேறு ஏதாவது நேச்சுரல் ரெமடிஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, உங்கள் ஸ்கின்னை ரொம்ப கிளியராக க்ளீன் பண்ணுது. அதே மாதிரி உங்கள் போர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஓப்பனாக இருக்கிற ப்ரோசஸ் எல்லாமே ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்கள் என் கை எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இது யூஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் வைப் பண்ணதுக்கப்புறமா என் கை அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கிறதையும் ஸ்கின் டோனே ஒரு மாதிரி பிரைட்டன் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாக நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். என் கை ரொம்பவே டார்க்காக தெரியுது. இந்தளவு டார்க் கிடையாது, ஆக்சுவலாக கேமராவில் பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க்காக தெரியுது. இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கிளென்ஸ் ஆகுது. உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுது, ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணுது. இந்த சின்ன பேக்கெட்டுக்கு 45 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ப்ரைஸ் பார்க்கல. இப்போ பாருங்கள் என் கை அப்போ எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெமெடி பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக பிரைட்டன் பண்ணும், உங்கள் பால் மாதிரியே உங்கள் ஸ்கின்னை வைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்ச்சாத பாலில் அந்த ஆன்டி பாக்டீரியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து சுருக்கம் வராது. ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீங்கள் மில்க் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணும்போது அதெல்லாம் எப்போவுமே வராது. அது கூட நான் இப்போது 1 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் பஞ்சாராத எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குமோ, உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவு அது கூட இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சாத பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக எஃபெக்ட் அந்த ரெமெடியோட ஒர்க் வந்து உங்கள் ஃபேஸில் தெரியும். நீங்கள் 1 டைம் யூஸ்லேயே உங்களுக்கு அதோட இமீடியட் ஒர்க் தெரியும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி எடுத்துக்கலாம். ஹனி எதுக்கு அப்படின்னு பார்த்துக்க உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூதாக்கும், ஈவன் டோனாக கொண்டு வரும். அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னு அதெல்லாம் மறைக்கும், உங்கள் ஸ்கின்னோட டோனை ஈவனாக வச்சுக்கும், ரொம்ப மாய்ச்சராக வச்சுக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த மாய்ச்சரும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு ரெமெடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதுவும் ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் அண்ட் ஒயிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது உங்கள் ஸ்கின்னை இன்னுமே நல்லா கிளிசரின் க்ளோவாக கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஐஸ் கியூப் ட்ரேயில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்று மார்னிங் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா உங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். என்னோட ஸ்கின் இப்போது எனக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு ஃபேஸில், இப்போ ரொம்பவே பிரைட்டாக ஆகி அதை வந்து லைட்டன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபேஸில். அதனால தான் நான் உங்களுக்கு இது இந்த ரெமெடியை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வைட்டன் அண்ட் பிரைட்டன் பண்ணும். பாருங்கள் என் ஸ்கின்னில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.